பிக் பாஸில் இன்றைக்கி டே 10க்கான தேர்டு ப்ரோமோ வெளியிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இது வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே சண்டை நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இருக்கிற எவிசன்கான டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவது தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவில் ரியோ வந்து ஒரு டாஸ்க் படிக்கிறார். அது என்ன டாஸ்க்குன்னா நீங்கள் அடுத்த வாரம் எவிட்டாக இருக்கணும்னா இந்த டாஸ்க்கில் கலந்துக்கணும், இது ரொம்ப முக்கியமான டாஸ்க் அந்த மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்னா ஒரு டாஸ்க் கேம் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கேம் நடுவில் பவுல் வச்சுருக்காங்க. அந்த பவுலில் ஒரு டீம்மேட் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பவுலில் ஒரு டீமாக இருந்து அந்த பவுலில் பால் போடுற மாதிரி, அதில் யார் கரெக்டாக போடுறாங்களோ அவங்க சரியான காரணம் சொல்லி ஒரு ஹவுஸ்மேட்ஸை அவங்க வெளியே அனுப்புகிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்க ரெண்டு பேராக டீம் ஆகிக்கிறாங்க. இதில் எல்லோரும் சேர்ந்து கடைசியில் யார் இருக்காங்களோ அவங்க அடுத்த வாரத்துக்கு வெளியாக போக முடியாதுன்னு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தான் இன்றைக்கி வெளியான தேர்டு ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இந்த வாரம் எவிசன் ப்ராசஸையே வேறு மாதிரி நடத்திருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உள்ளே உட்காந்துட்டு அவங்க தனிப்பட்ட கருத்தை சொல்லி பிக் பாஸ்லேருந்து அவங்க ஹவுஸ்மேட்ஸ் வெளியே அனுப்பின மாதிரி இந்த பிக் பாஸ் ஃப்ரீ பாஸை நம்ம ஆஜித் தான் வாங்கியிருந்தார். அந்த வகையில் தான் இப்போ அடுத்த வாரத்துக்கும் வேறு மாதிரி ஒரு இதை நடத்திட்டுருக்காரு. அதுக்கான டாஸ்க்கு தான் இன்றைக்கி தேர்டு ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் ரெண்டு பேராக டீமை பிரிஞ்சுக்கிறாங்க. இதில் ஆரி, சிவானி, ரியோ, அரந்தங்கினிசா இந்த மாதிரி அவங்கவுங்க பிடிச்சவங்களாம் டீம் ஆகிக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ரவுண்டாக நின்றுட்டு அந்த பவுலில் ஒரு பால் மாதிரி போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவில் கடைசியில் ரியோ மற்றும் பாலாஜி இவங்க ரெண்டு பேருக்கும் மேலே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸில் இன்றைக்கி வெளியான ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது பிக் பாஸில் இனியொரு வாரங்களை ரொம்பவே விருப்ப போகணும்னு எதிர்பார்த்துருக்கலாங்க. ஏன்னா பிக் பாஸ் இந்த ஆரம்பத்துலேருந்தே ரொம்பவே சுமாராக போயிட்டுருக்குந்தா பலருமே கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வகையில் இன்னொரு வாரங்களில் டாஸ்க்கெலாம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிய வருது. அதில் இன்றைக்கி வெளியான முதல் டாஸ்க்லேயே ஹவுஸ்மேட்ஸில் ரொம்ப சேடாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பிக் பாஸில் டாஸ்க் ஆரம்பித்தாலே கேம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதன் காரணமாகவே எல்லோருமே ரொம்ப கடுமையாக போராட வேண்டியது இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கி வெளியே டாஸ்க்லேயும் முதல் டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்கிறத இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடை பார்த்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி வெளியான ஃபஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத் மற்றும் சுரேஷ் சகோதரி இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுற மாதிரி மற்ற ஹவுஸ்மேட்ஸில் அவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி வீடியோ காமிச்சிருந்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிக் பாஸில் இன்னொரு வாரங்களில் டாஸ்க் இருக்க மாதிரி தெரிய வருதுங்க. அதன் காரணமாக தான் பிக் பாஸ் இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் முதலாவது பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத் மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு ஒரு பேரை டான்ஸ் ஆடுறாங்க. அதனை தொடர்ந்து அடுத்தடுத்து வேறு ஒரு ஹவுஸ்மேட்ஸில் வந்து ஆடுவாங்க தெரிய வருது. இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க. அதனை அடுத்து செகண்ட் ப்ரோமோவில் தான் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் ரியோ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி சுரேஷ் சக்கரவர்த்தி ஆல்ரெடி வெளியே ஒரு வாய் விட்டுருவார். அதுலேயும் குறிப்பாக ரியோ பற்றியும் சொல்லிட்டாருன்னு ரியோ அதை திருப்பி திருப்பி கேட்டுட்ருப்பார். ஏன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி வெளியில் இருக்கவங்களும் குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படி விஷயத்தை முன் வைக்கிறாரு. ஏன்னா ரியோ மட்டும் ஆர்ந்தாங்க சார் இவங்க ரெண்டும் க்ளோஸாக இருக்காங்க அந்த மாதிரி விஷயத்தையும் சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி ஒரு வாய் விட்டுறாரு. அதன் காரணமாக தான் குரூப்பிசம் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அதை தான் ரியோ உட்காந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கு ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார் ரியோ நீங்கள் தனியாக வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி வெளியான ஃபஸ்ட் ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க. அந்த வகையில் தான் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு அப்போ ரெண்டு பேரும் சமாதானம் ஆனாங்க. அந்த வகையில் தான் இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை தான் அவர் திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி செகண்ட் ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வெளியே தேர்டு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பிக் பாஸில் இது வரைக்கும் ஒரு டாஸ்க்கு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பிச்சிலேருந்தே ரொம்ப சுமாராக போயிட்டுருந்துச்சு அப்படின்னு பலருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி டாஸ்க் விட்டுருக்காங்க. இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு அடுத்த வர எவிசன் ப்ராசஸ்க்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் கோலிஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.